இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு உணர்வு, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டு இருப்பாங்க, யூரின் ரொம்ப எரிச்சலாக கடுகடுப்போட யூரின் போகும், வாந்தி வரப்பு மாதிரியான உணர்வுகள் இருக்கும், வாந்தியும் கூட சிலர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் இருக்காது, அதனால அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படுறதை அவங்க உணர மாட்டாங்க. யூரினை அடக்கி வைக்கிறது, ஆல்கஹால் ரொம்ப எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது மாதிரி காஃபி டீ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாழைத்தண்டு உணவில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். சிறுகன்பீலையும் யானை நெரிஞ்சில் முள் அதிகம் வாங்கி கொஞ்சம் துளசியும் நன்னாரி வேரும் போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிறுநீரக கற்கள் எதனால உருவாகுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, அதை எப்படி குறைந்த செலவுல குறுகிய காலத்துல மருந்துகள் மூலமா எளிமையா குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய கால்சியம், அமோனியா, மெக்னீசியம், பாஸ்பேட், ஆக்சாலிக் ஆசிட், யூரிக் ஆசிட், சிஸ்டைன் போன்ற நிறைய தாதுக்கள் இருக்கும். இந்த தாதுக்கள்லாம் கிட்னியில தான் போய் ஃபில்டர் ஆகும். அங்கே ஃபில்டர் ஆகும்போது அது வந்து அங்கே கிறிஸ்டல் மாதிரியான சின்ன சின்ன படிவங்களாக படிஞ்சு அந்த கிட்னியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோர் ஆகி அது ஒரு ஸ்டோன் மாதிரி உருவாகிறது தான் நம்ம ரீனல் ஸ்டோன் அப்படி இல்லைன்னா கிட்னி ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்குது, கால்சியம் பாஸ்பேட், யூரிக் ஆசிட், சிஸ்டைன், ஸ்டுவைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய டைப் இருக்குது. இருந்தாலும் இதில் காமனாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கால்சியம் ஆக்சலேட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வரும்னா, எல்லா ஏஜ் குரூப்லையுமே வரும். இருந்தாலும் இது மிடில் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 25-40 வயது உள்ளவர்களுக்கு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்கில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ், பிடிப்பு மாதிரியான வலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெயின் வந்து கீழ் முதுகு, முன்வயிறு, கிராயின்ஸ், அதாவது இந்த இடுக்கு இந்த பக்கமும் இந்த வலி வந்து அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த வலி வந்து பின்முதுகில் ஆரம்பித்து முன்னாடி முன்வயிறுக்கும் கிராயின்ஸ்க்கும் ரேடியேட் ஆகும். சில நேரங்களில் பின்முதுகில் ஆரம்பித்து வலி வந்து கீழே வந்து தொடை வரைக்கும் பரவும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு உணர்வு, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டு இருப்பாங்க, யூரின் ரொம்ப எரிச்சலாக கடுகடுப்போட யூரின் போகும், கடுகடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பேர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் வந்து கிட்னிலேருந்து யூரிட்டருக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்தில் இவங்களுக்கு ரொம்ப ரேடியேட்டிங் பெயின் வந்து அதிகமாக இருக்கும், வலி வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் பார்த்தா டாய்லெட்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோன் பாஸ் ஆகிற வரைக்கும் அடிக்கடி யூரின் போகிறது, அடைச்சடைச்சு யூரின் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும், ரொம்ப எரிச்சலும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற அந்த பாஸ் ஆகுது, யூரிட்டரில் பாஸ் ஆகுதுன்னா அப்போ கடுமையான வலி இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப நேரம் டாய்லெட்லேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரியான நிலைமைகள் கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரியான சென்சேஷன்ஸ் கூட இருக்கும், அதாவது வாந்தி வரப்பு மாதிரியான உணர்வுகள் இருக்கும், வாந்தியும் கூட சிலர் பண்ணிடுவாங்க. சிலருக்கு வந்து ஃபீவர், ஷிவரிங் கூட இருக்கும். ஏன்னா இந்த யூரின் வந்து அடக்கி தேங்கி தங்கி நிற்கிறதுனால யூரோசெப்சிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஏற்பட்டு ஃபீவர், ஷிவரிங் இது மாதிரியான நிலைமைகள் கூட வரும். சில சமயம் யூரிட்டர் ஸ்டோனில் வந்து யூரிட்டர் வழியாக, அதாவது ஸ்டோன் வந்து கிட்னியிலேருந்து யூரிட்டர் வழியாக இறங்கி வரும்போது அந்த யூரிட்டரை கிழிச்சிட்டு வர்றதுனால அங்கே ரத்த கசிவு ஏற்பட்டு யூரினில் வந்து பிளட்டாக கூட யூரின் போகும். பிளட்டி யூரின், ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான யூரின் கூட போகும். இதை என்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்து நமக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அல்ட்ராசவுண்ட் அது வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். அதை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்த்தோம்னா சிடி ஸ்கேன், இதை பார்த்து நம்ம வந்து நமக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கா, என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த ரீனல் ஸ்டோன் என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியாக குடிக்கிறது, அதாவது ஒரு மேல் வந்து 3.5 லிட்டரும் ஒரு ஃபீமேல் வந்து 3 லிட்டர் வாட்டரும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப கம்மியாக வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் வரும்.
ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக பார்க்குறாங்க, அதிகமாக வேர்க்குதுன்னா அவங்க கண்டிப்பாக 3.5 லிட்டர் இல்லை 4 லிட்டர் கூட வாட்டர் கன்சியூம் பண்ணணும். அது மாதிரி ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் இருக்காது, அதனால அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படுறத அவங்க உணர மாட்டாங்க. ஸோ அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சிறுநீரக கற்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரினை அடக்கி வைக்கிறது, யூரின் போகணுன்ற அர்ஜு வந்தோடனே யூரின் போயிடணும். அப்படி இல்லாமல் சில ஸ்கூல் போகிற பிள்ளைங்க ஆஃபீஸ் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காம அந்த யூரினை வந்து அடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அடக்கி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்டோனாக கன்வெர்ட் ஆகும். அதனால ஆஃபீஸ்க்கு போகிறோம், டாய்லெட்டுக்கு போகிறோம், அந்த டாய்லெட் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நம்ம பேக்கில் வந்து ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற வேண்டிய நிலைமை வருது. வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்கில் ஒரு டெட்டால் பாட்டில் வச்சுக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் டெட்டால் ஊற்றி ஒரு கப்பு வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை வந்து அந்த க்ளோசெட்டில் ஊற்றி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூடிஐ போன்ற இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஸோ அந்த மாதிரினாச்சும் நம்ம யூரின் போய்க்கணும், யூரினை அடக்கி வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் ரொம்ப செடன்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கும் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆல்கஹால் ரொம்ப எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும், ரொம்ப பிவரேஜஸ் எடுத்துக்கிறாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுக்கும் இந்த யூரினரி ஸ்டோன்ஸ் வந்து உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி போன்ற உணவுகளை அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் வரலாம். கால்சியம் ரிச் ஃபுட்டான முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், தயிர், மோர், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஸ்டோன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ப்ரோட்டீனில் அனிமல் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது, ரொம்ப மீன், கிராபு, மட்டன், சிக்கன் இதெல்லாம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி காஃபி டீ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்ருக்காங்க, ரொம்ப சால்ட் இன்டேக் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ரீனல் ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வாழைத்தண்டு உணவில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும், கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும், முள்ளங்கி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளநீர் நிறையா குடிக்கலாம், லெமன் ஜூஸ் நிறையா குடிக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் நம்ம ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் ரெகுலராக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பல நோய்களை குணப்படுத்தும். அந்த வகையில் சிறுநீரக கற்களையும் நமக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உதவியாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் துளசியும் நன்னாரி வேரும் போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். இந்த நன்னாரியை வந்து ஹோமியோபதியில் நன்னாரியிலேருந்து சரசப்பரிலா அப்படின்ற கிட்னி ஸ்டோனை குணப்படுத்தக்கூடிய மருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த நன்னாரிக்கு வந்து சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்றதுனால ஸ்டோன் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறவங்க தண்ணியில் வந்து நன்னாரி வேர்களை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி அதில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் வந்தவங்களுக்கு பார்த்தா திரும்ப திரும்ப ஸ்டோன் உண்டாகும். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்துல ஸ்டோன் உண்டான இடத்துல ஒரு குழி புண்கள் இருக்கும், அந்த யூரிட்டரில் வெடிப்பு இருக்கும். இந்த வெடிப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோனை வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த புண்கள் இந்த வெடிப்பு ஆத்துறதுக்கு நம்ம வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளான பப்பாளி, கீரை, அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளான பழங்கள், புதினா இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சைஸ் ரொம்ப 2 mm 3 mm இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிறுகன் பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைன்னா சின்ன கட் பண்ண பொடி மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கலாம். அந்த சிறுகன் பீலையும் யானை நெரிஞ்சில் முள் அதையும் வாங்கி ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லி மார்னிங் நம்ம கன்சியூம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ அது வந்து சிறிய அளவிலான ஸ்டோன்களை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதியில் இந்த சிறுநீரக கற்களை ரொம்ப எளிமையாக சரி பண்ணிக்கலாம். நிறைய அடிக்கடி சர்ஜரி பண்ணிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை தான் சர்ஜரி பண்ணுறது, எனக்கு எக்கனாமிக்கலாகவும் என்னால் சமாளிக்க முடியலை, அடிக்கடி சர்ஜரி பண்ணுறதுக்கு என் உடம்பும் தாங்க மாட்டேங்குது, இந்த ஸ்டோன் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க ஹோமியோபதிக்கு. ஹோமியோபதி வந்து ரொம்ப பிரபல்யமானது அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த சிறுநீரக கற்கள்னாலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமியோபதியில் வந்து சிறுநீரக கற்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப எளிமையாக சரி பண்ண முடியும், ரொம்ப குறுகிய காலத்தில் சரி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸ்னாலும் 2 weeks 1 month வந்து கரைச்சி வெளியேற்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் இருக்குது. ஒரு 2 நாள் மருந்து எடுக்கும் போதே அவங்க அதனால் கஷ்டப்பட்ட வலி, எரிச்சல், பிடிப்பு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். ஹோமியோபதியில் பெர்பரிஸ், வர்காரிஸ், சரசபரில்லா, ஓசிமம், டெரிபின்தினா, லைக்கோபோடியம், பெல்லட்டோனா அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் ரெமடியும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சிறுநீரக கற்கள் திரும்ப திரும்ப வரதையும் தடுக்க முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றவும் முடியும். திரும்ப திரும்ப சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் மருந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெயினில் யூரிட்டரில் இறங்கிடுச்சு ஸ்டோனு, ரொம்ப அதிகமான பெயின் இருக்குது, வந்து அடைச்சிக்கிச்சு அந்த மாதிரியான ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு வாட்டர் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து ஒரு 3 liters ஆஃப் வாட்டரில் கலந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்க சொல்லுவோம். ரொம்ப சீக்கிரம் பெயினும் குறைஞ்சி ஸ்டோனும் சீக்கிரமாக வெளியேறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரொம்ப எளிமையாகவும் குறுகிய காலத்துலேயும் குறைந்த செலவுலையும் சிறுநீரக கற்களை பர்மனண்ட்டாக கியூர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப வராத அளவுக்கு ஹோமியோபதி மருந்துகள்னால கியூர் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி.